ஆண்டவர் உத்தரவு பற்றிய பல்வேறு விதமான ஆச்சரியங்களை பார்த்துட்டு வர நம்ம சேனல்ல இன்னைக்கு கடல் கடந்து நமக்கு ஆச்சரியத்தை அளிக்கும் நம்ம தமிழ் கடவுளான முருகனின் வியத்தகு தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழகத்துல ஒரு கூட்டம் வேணும்னே இந்து மதத்தை பற்றியும் இந்து மத கடவுளத்தை பற்றியும் அவதூறு பரப்பிட்டு வராங்க. அதுல முக்கியமா கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனல் சமீபத்தில் சர்ச்சையை கிளப்பி இருந்தது. இந்த நிலையில கந்த சஷ்டி கவசம் தொடர்பாக அவதூறு பரப்பியவர்கள் மீது பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த யூடியூப் சேனலோட வீடியோக்கள் எல்லாம் டெலீட் செய்யப்பட்டிருக்கு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்ங்கிறது போல தமிழர்கள் இருக்கும் இடமெல்லாம் முருகன் கோவில் கொண்டிருப்பான்னு கூறலாங்க. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பல இன மக்களுடன் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தவங்க தாங்க தமிழர்கள். அச்சமயத்துல தமிழர்களும் வியாபார நிமித்தமா பல நாடுகளுக்கு கடல் கடந்து சென்ற போது தங்கள் செல்வங்களை மட்டுமில்லாம தங்களுடைய பண்பாடு மற்றும் தெய்வ வழிபாடு முறைகளையும் கொண்டு சென்றாங்க. அங்கு சென்ற பின்பு தங்களின் தெய்வங்களுக்கு கோவில்களும் எழுப்பினர். அவ்வாறான கோவில்களில் பெரும்பாலானவை முருக பெருமானுக்கு உரியதாக இருக்குங்க. இப்படி பார்க்கையில நமக்கு இலங்கையின் தென் பகுதியில் உள்ள உபா மாகாணத்தில் கண்டி எனும் ஊர்ல அற்புதமான ஒரு திருத்தலம் இருக்கு. இத்திருத்தலத்துல சிலைகள் இருக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தாங்க கண்டி கதிர்காம முருகன் கோவில்ங்க. பொதுவா ஒரு கோவில்னா அக்கோவில்ல கருவறையில கருங்கல்லாலான மூலவர் அல்லது உலோகத்திலான உற்சவர் திருமேனி இருக்கும். ஆனா இக்கோவில்ல இவை ரெண்டுமே இருக்காதுங்க. தெய்வமான முருகன் வள்ளி தெய்வானையுடன் உருவம் வரையப்பட்ட துணிகளான திருச்சிலை மட்டுமே இருக்குது. இத்திருச்சிலையத்தான் தெய்வமா பாவித்து பூஜைகளும் வழிபட்டு செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் கட்டப்பட்டதா சொல்லப்படுது. கந்த பெருமானுடைய தலமாக கதிர்காமம் விளங்கியதை இலக்கியங்களும் புராணங்களும் கூறுதுங்க. கதிர்னா ஒளின்னு சொல்லுவாங்க, காமம்னா அன்புன்னு சொல்லுவாங்க. ஆறு கதிர் பொழிகளால் தோன்றிய முருக பெருமான். இந்த ஆறுமுகன் முருகப்பெருமானை பற்றி யாழ்ப்பாண வைபவ மாலை என்ற நூலும் மகாவம்சம் என்ற சிங்கள வரலாற்று நூலும் கதிர்காமம் கோயில் குறித்து பல்வேறு விதமான செய்திகள் குறிப்பிட்டிருக்கு. கிமு 500 விஜயன் என்கின்ற மன்னன் கதிரை வேலனுக்கு கோவில் அமைத்ததாக யாழ்ப்பாண வைபவ மாலை கூறுது. நம்ம தமிழ்நாட்டில் பழங்காலமாக பழனி முருகனை தரிசனம் செய்ய பாத யாத்திரை செல்வாங்க. அதுபோல இலங்கையில் மிகவும் புகழ்பெற்ற புனித பாத யாத்திரை தலம் இந்த கதிர்காம முருகன் கோவிலுங்க. 7 மலைகளில் ஒன்றின் மீது கதிர்காம கந்தனின் பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து வர்றாரு. கதிர்காம காளை ஆலயத்தில் நம்ம நாட்டு கோவில் போல ராஜகோபுரம், முன்மண்டபம், மகாமண்டபம், கருவறைன்னு எதுவும் கிடையாதுங்க. கோவிலில் முகப்பில் ஒரு வளைவு இருக்கு, அதில் சிங்கள மொழியில் எழுதியிருக்காங்க. ஆங்கிலத்திலும் தமிழிலும் சிறிய எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இலங்கையில் உள்ள சமய தலங்களில் ஒன்றானது இது. இது தமிழர், சிங்களர், சோனர் மற்றும் இலங்கை வேடுவர் போன்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களால் வழிபடப்பட்டு வருது. இக்கோவிலில் அருபாலிக்கும் கந்தனை வழிபட செல்வதை கதிர்காம யாத்திரைன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மன்னனான எல்லாளனுடனான போரில் சிங்கள மன்னனான துட்டை கைமூனு இக்கோவிலில் நேர்த்திக்கடனுக்காக வைத்ததாகவும் அந்த போரில் வென்ற பின்னர் இக்கோவிலில் நேர்த்திக்கடனை நிறைவேற்றியதாகவும் மகாவம்சன் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வேளை இக்கோவிலின் வரலாறு அதற்கு முன்னதாக நீண்ட வரலாற்றுக்கும் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. 3/4 ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள இந்த கோவில் சுற்றுமதில் 6 அடி உயரத்தில் செங்கட்டியால் கட்டப்பட்டிருக்கு. சதுர வடிவில் உள்ள இந்த கோயில் இது. இதன் தெற்கேயுள்ள பிரதான வாசல் வில் போன்று வளைந்த அலங்கார முகப்பை கொண்டிருக்கு. ஆதிமூல அறைக்குள் பக்தர்கள் செல்ல முடியாதுங்க. திரையால் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இது சிதம்பர ரகசியம் போல பரம ரகசியமான புனிதத்துவம் மிக்க இடம். மேலும் இதில் காற்றோ வெளிச்சமோ உட்புகாத வரையில துவாரங்கள் இல்லாம கட்டப்பட்டிருக்கு. இவ்வரைக்கும் மத்திய அறைக்கும் இடையே சிறிய கதவு இருக்கு. யாரும் இங்கே செல்ல முடியாதுங்க. இதில் அர்ச்சகர் மட்டும் பக்தி சிரத்தையுடன் செல்வார். பக்தர்கள் தங்களுடைய காணிக்கைகளை செலுத்துவதற்கு மத்திய அறைக்கு அப்பால் இருக்கிற இடத்துக்கு நம்மால் செல்ல முடியாது. பிரசித்தி பெற்ற இந்த கதிர்காம வருடாந்திர பெருவிழாவின் போது தாமிரத்திலோ அல்லது தங்க தட்டிலோ எழுதப்பட்ட பரம ரகசியமான மந்திர சக்தி வாய்ந்த எந்திரத்தை கொண்டு வெண்தூகிலால் மூடிய பேழையை யானை சுமந்து ஊர்வலம் வருங்க. விவரிக்க முடியாத சூட்சும சக்தி எங்கும் நிலவுது. பக்தி அதிகப்படியினால சிலர் வெளி நீர் மல்கியபடி ஆடுகிறாங்க. இன்னும் சிலர் உருண்டும் புரண்டும் உடலை வாட்டி வதைத்தும் தம் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் தேடுறாங்க.
வருடாந்திர இந்த பெருவிழா தீர்த்த திருவிழாவுடன் முடிவடையுதுங்க. வான சாத்திரத்தையொட்டிய மிக நுண்ணிய முறையில் கணிக்கப்பட்ட பூரணை என்று கந்தன் தீர்த்தம் ஆடுவான். ஆடி திருவிழா ஆடி அமாவாசையில் தொடங்கி முழு நிலவு முடிய நடைபெறும் இது போன்ற கார்த்திகை மாதத்தில் நடைபெறுங்க. நடைபெறும் தீப திருவிழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருது. தமிழ் புத்தாண்டு தை மாத பிறப்பு மாசி மாதம் வைகாசி மாதம் போன்ற நாட்களிலும் சிறப்பாக விழா எடுக்கப்பட்டு வருது.